ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் பிரியாணி, அதுவும் குவிக் வெர்ஷனாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் இல்லை 6 டேபிள் ஸ்பூன். அப்புறம் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. முதல்ல பிரியாணி இலை, அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாதி ஸ்பைசஸ் வந்து பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ரெண்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 இல்லை 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெரிய வெங்காயம், 3 பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். என்றைக்குமே பிரியாணியில் வந்து நிறைய வெங்காயம் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க, கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதோடய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம புதினா இலையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கையளவு புதினா இலையை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதில் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பெரிய சைஸ் 2 தக்காளி. 3 வெங்காயத்துக்கு 2 தக்காளி போதும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். நம்ம பிரியாணி மசாலா சேர்க்கறதுனால மிளகாத்தூள் கம்மியாக ஆட் பண்ணால் போதும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலாவோ இல்லை நீங்கள் கடையில் வாங்கின பிரியாணி மசாலாவோ உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆச்சி பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் அரிசி இன்றைக்கி நான் பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக சின்ன பேக்கெட், ஆச்சியோடைய சின்ன பேக்கெட்டில் வந்து 1/4 பேக்கெட் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் வச்சு மூடிடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நான் வந்து 1:1 ஆட் பண்ண மாட்டேன், கொஞ்சம் கூட தான் நான் தண்ணி எப்போவுமே ஊற்றுவேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கழுவி ஊற வச்சுருந்த பிரியாணி அரிசியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யலாம். நான் தம்மெல்லாம் எதுவுமே போடலை. நீங்கள் அரிசியெலாம் போட்டுட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் சிம்லே வச்சாலே போதும், உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஈஸி, அதாவது ஈஸியாக பேச்சுலர்ஸ் கூட அதை சமைக்கலாம். ஏன்னா நம்ம தம் எதுவுமே போட போகிறதில்ல. 15 மினிட்ஸ் தான் உங்களுக்கு யம்மியான பிரியாணி ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எங்கள் வீட்டில் இருக்கிற எங்களுடைய சீனியர் ஷெஃப் இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு பாருங்கள். இன்னொன்று வேணுமா? நீ சாப்பிடும் முதல்ல தரேன். நல்லாயிருக்கா? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அப்புறம் என்ன சொல்லணும்? பக்கத்து வீட்டில் போய் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோன் கிளிக் பண்ணுவாங்க.